இயேசு முள்முடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் பிலாத்துவின் முன் அழைத்து வரப்படுகிறார். இதோ மனிதன், நானும் இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. இவன் இரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். இதோ மனிதன் என்று பிலாத்து சொன்னபோது தன் முன் நின்ற இயேசுவில் உண்மையான ஒரு மனிதனை இனங்கண்டு கொண்டான் பிலாத்து. இயேசு அப்போதிருந்த நிலை என்ன? முட்கள் தைத்ததால் முகம் குருதியில் தோய, கசையடியின் வேதனை உடலை வருத்த, உறக்கமின்றி பசியோடு மொத்தத்தில் சிதைக்கப்பட்ட மனித வர்க்கத்தின் சாயலாக நின்றார் இயேசு. ஆம், சிதைந்த சமுதாயத்தில்தான் நாம் இன்று இயேசு மனிதனை இனம் கண்டுகொள்கிறோம். அந்த சமுதாயத்தை தூக்கி நிலைநிறுத்த வந்தவர்தானே இயேசு. அடுத்ததாக நீதி என்ன என்பது தெளிவாக தெரிந்தும் பிலாத்து கைகளை கழுவி நழுவுகிறான். நம் கண் முன்னே அநீதங்கள் தாண்டவமாடும் போது நாமும் அவனைப் போல் மௌனிகளாகிறோம். அடுத்த சிந்தனை, இயேசுவின் வாழ்வில் மக்கள் சக்தி இரு வழிகளில் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரத்துவமும் சமத்துவமும் மலர அன்பு பணிபுரிந்த இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் குருத்து ஞாயிறன்று சென்ற திசை வேறு. இன்று மத தலைவர்களாலும் அரசியல்வாதிகளாலும் தூண்டிவிடப்பட்டு திசை மாறி தீர்ப்பிடும் சக்தியாக மாறுகின்றனர். மக்கள் சக்தியின் ஆற்றல் எதையும் சாதிக்கலாம். ருமேனிய மக்களின் எழுச்சி இதற்கொரு சாட்சி. அன்பு இயேசுவே, பணிவாழ்வு பலிவாழ்வு, துன்பங்கள் என்ற சிலுவையை சுமக்காமல் பலிவாழ்வு இல்லை என்பதை மனதில் கொண்டு உம்மைப்போல் சகோதரத்துவம் சமத்துவம் வழியே பிறக்கும் புதிய சமுதாயத்திற்கு சான்று பகரும் மக்களாக வாழும் வரம் தாரும். எத்தனை வெளிசக்திகள் எங்களை தூண்டிவிட்டாலும் நீதிக்கும் உண்மைக்கும் சாட்சியம் சொல்பவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுக்கின்றோம். பசி, பட்டினி, நோய், சிறை, தனிமை என்ற தளைகளால் சிதைந்து கிடக்கும் மனிதர்களை தேடிச் சென்று இதோ மனிதன் என அவர்களை இனம் கண்டு சிதைந்ததை சீர்தூக்கி நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு உம்மோடு எங்கள் சிலுவையை சுமக்கும் அருள் தாரும் இயேசுவே. ஆமென். இரண்டாம் ஸ்தலம், இயேசு சிலுவை சுமக்கிறார். சமத்துவ சமுதாயத்திற்காக போராடியதின் விளைவாக சிலுவையை இயேசுவின் மீது சுமத்துகிறார்கள். ஆனால் இயேசு அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். புதிய சமுதாயம் படைக்கும் பணியின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தார். அதனால்தான் தமது பாடுகளை பற்றி முன்னறிவித்து வந்தார். இயேசு சிலுவையை அன்போடு ஏற்று அரவணைக்கிறார். ஒரு லட்சியவாதிக்கு மட்டும்தான் சிலுவையை விரும்பி சுமப்பதில் உள்ள சுகம் தெரியும். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் உள்ள தன் மக்களின் நலனுக்காக 27 ஆண்டுகாலம் சிறைவாசம் செய்யவில்லையா? இயேசு இன்று நம்மிடம் கூறுகிறார், என்னோடு இணைந்து நீயும் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று கூறிக்கொள்கிறாயே, அப்படியானால் எனது லட்சிய பணியில் ஈடுபட்டு சிலுவையை விரும்பி ஏற்காவிட்டால், அதை சுமந்து என் பின் வராவிட்டால் உனக்கு என்னோடு பங்கில்லை. எளிய மனத்தோர், துயருருவோர், சாந்தமுள்ளோர், நீதியின் பால் பசிதாகமுள்ளோர், இரக்கமுடையோர், தூய உள்ளத்தோர், சமாதானம் செய்வோர், நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர், இவர்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஏனெனில் இவர்கள் இயேசுவோடு இணைந்து மாற்றுச் சமுதாய பணியில் ஈடுபட்டவர்கள். அதனால் சிலுவையை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள். சிலுவையை அன்போடு அரவணைத்த இயேசுவே, உமது பின்னால் வரவேண்டும் என்ற ஆர்வம் எங்கள் மனதின் அடித்தளத்தில் இருந்தாலும் சிலுவையை சுமக்காமல் உமது துன்பத்தின் பார்வையாளர்களாக உம்மை தொடர வேண்டுமென்றே ஆசைப்படுகின்றோம். சிலுவை சுமையாக தெரிவதால் ஒரு ஏளன சின்னமாக பிறரால் கருதப்படுமே என்ற பயம் இருப்பதால்
சிலுவையை ஓரம் கட்டிவிட்டு உம்மை தொடர்வதாக மாயையான எண்ணத்தில் வாழ்கிறோம். சிலுவையை சுமக்காவிட்டால் உம்மோடு எங்களுக்கு பங்கில்லை என்பதை உணரச் செய்தருளும். தலைவனாக நீர் முன் செல்லும் போது உமது நிழலில் பாரம் உணராமல் பயணம் செல்வோம் என்ற தெளிவை தாரும். உம்மோடு இணைந்து பயணம் செல்லும் வரத்தையும் தாரும் ஆண்டவரே. ஆமென். மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். நாற்பது நாட்களாக நீர் அன்ன ஆகாரமின்றி பசியோடு இருக்கிறேன். நீர் கடவுளின் மகனானா? இந்த கற்கை அப்பமாகும்படி கட்டளிடும் பார்ப்போம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயில் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். இது இயேசுவின் லட்சிய வாழ்வுக்கு வந்த சோதனை. தந்தையின் விருப்பப்படி லட்சியத்தை நிறைவேற்ற இயேசு முறியடித்த சோதனை. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு பந்தி படைத்தவர் ஒரு கல்லை அப்பமாக மாற்ற முடியாதா? ஆனால் இயேசு அதை செய்ய மாட்டார். ஏன்? எதையும் தன்னலத்திற்காக செய்யவே மாட்டார். பிறருடைய பசி நீக்குவார், பிறருக்காக தன்னையே அப்பமாக்குவார். இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல். இதை வாங்கி பருகுங்கள், இது என் ரத்தம். இன்றைய உலகை ஆட்டி படைக்கும் முப்பெரும் சக்திகளில் ஒன்று பொருளாதாரம். தனக்கு மட்டும் பொருள் தேடுவது என்பது இன்றைய மனிதனின் ஒரு பெரிய சோதனை. பொருளையே தன் வாழ்வின் ஆதாரமாக்கி அதை கடவுளாக்குகிறான் மனிதன். இயேசுவின் பார்வையில் பொருள் பற்றி கொள்ள அல்ல, அது பிறரோடு பகிர்ந்து வாழ. புதிய சமுதாயம் மலர பகிர்ந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு தேவை. செல்வச் செருக்கால் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி தானியங்களை குவித்த செல்வந்தன் மனமே அமைதியாக இழைப்பாரு என்று சொன்னபோது, மூடனே, இன்று இரவே உன் உயிரை எடுக்கப் போகின்றார்கள் என்று ஓமை கூறிய இயேசுவே, பொருள் ஒன்றையே ஆதாரமாக்கி கடவுளாக எண்ணி பகிர்ந்தளிக்கும் தெய்வீக மனப்பான்மையை மறந்து வாழும் எங்களை மன்னித்தருளும். எங்களிடம் உள்ளதை இல்லாதவர்க்கு பகிர்ந்தளிக்கவும், பொருள் ஈட்டும் வேளைகளில் உடன் உழைப்போரின் நலனில் அக்கறை கொள்ளவும், பகிர்வதின் மூலம் புதிய சமுதாயம் உருவாக்கவும் எங்களிடம் மன உறுதியையும் அன்பு உணர்வையும் வளர்த்தருளும் ஆண்டவரே. நான்காம் ஸ்தலம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். உடல் தளர்ந்த நிலையில் சக்தி கொடுக்கும் நிகழ்வு இயேசு தன் அன்னையை சந்தித்தது. அன்னை மரியாள் அவநம்பிக்கையை விரட்டி அடிக்கும் நம்பிக்கை. மன வலிமை தரும் ஊற்று அவள். கருவிலே இயேசுவை தாங்கியிருந்த போதே இறையரசின் புரட்சி கீதம் இசைத்த தாயல்லவா மரியாள். நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்தார், வலியோரை அரியணையிலிருந்து அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். சாதாரணமாக நாம் துன்புறும் நேரங்களில் நம் தாய் அருகிருக்கும் போது ஆறுதல் அடைகின்றோம். மரியாள் தன் மகன் லட்சிய பயணத்தை தொடர புதிய சக்தியாகிறாள். இயேசுவே, அன்று நாசரேத்தூரில் ஜெபக்கூடத்தில் நீர் அறிவித்த உம் வாழ்வின் கொள்கை அறிவிப்பும், உமது அன்னை உம்மை கருவில் சுமந்து எலிசபெத்தை சந்தித்த போது இசைத்த புகழ்ச்சி பாடலும் உங்கள் இருவரின் லட்சிய கனவுகளை எங்கள் கண்முன் நிறுத்துகிறது. உம்மோடு சிலுவை பாதையில் இப்போது பயணம் செல்லும் நாங்களும் அன்னையை சந்திக்கின்றோம். உலகில் உண்மை, அன்பு, நீதி, சகோதரத்துவம், சமத்துவம் வளர அதற்கு நாங்கள் பணிபுரிய அன்னையின் சந்திப்பில் ஆற்றல் பிறக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஐந்தாம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போது வயலிலிருந்து வந்து கொண்டிருந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் என்பவனை படை வீரர்கள் பிடித்து நிறுத்துகிறார்கள். அவன் மீது இயேசுவின் சிலுவையை வைத்து இயேசு முன்னால் நடந்து போக பின்னால் அவனை நடக்க வைக்கிறார்கள். இயேசுவின் சிலுவையை சுமப்பதில் சீமோன் உதவி செய்கிறார். லட்சிய பாதையில் பயணம் செய்யும் நேரங்களில்
முன்பின் தெரியாதவர்களும் அந்த பாதையில் உதவலாம். அவர்களை எப்போது நாம் கண்டுகொள்ள முடியும்? லட்சிய ஈடுபாட்டில், பணி வாழ்வில், சமத்துவம் சகோதரத்துவம் தடைக்க உழைக்கும் வேளைகளில்தான் பல சீமோன்களை நாம் இனம் காண முடியும். அன்பு ஆண்டவரே, உமது மீட்பு பணிவாழ்வு 1000 ஆண்டுகளுக்கு முன் முடிந்துவிடவில்லை. இன்றும் உலக முடியும் வரை எங்களோடு உடனிருந்து எங்கள் வழியாக தொடர்ந்து பணி செய்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்களது சின்னம் சிறிய சமுதாயத்தில், அது வீடாக இருக்கலாம், பணிபுரியும் இடமாக இருக்கலாம், வீதியாக இருக்கலாம், அந்த சிறிய வட்டத்திற்குள் வலிமை இழந்தோருக்கு உதவும் மனிதனாக, சுமையை உடன் தாங்கும் உள்ளம் படைத்தவனாக வாழ உறுதி கொடுத்தருளும். பல நீர்த்துளிகள் சேர்ந்துதான் கடலாகிறது. மாபெரும் கடலாகிய உமது பணியில் ஒரு நீர்த்துளியாக எங்கள் ஒவ்வொருவரது பணிவாழ்வையும் சேர்த்தருளும். ஆமென். 6 ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். பெண்களுக்கு இயற்கையிலேயே இரக்க குணம், அன்பு போன்ற பண்புகள் அதிகம். இதை பெண்ணின் சிறப்புத்தன்மை என்று கூறலாம். ஆண்களும் அஞ்சும் சில வேளைகளில் பெண்களிடம் வீரம் பிறக்கும், துணிவு துளிர்க்கும். இந்த அடிப்படையில்தான் அவ்வளவு கூட்டத்தின் நடுவே வெரோனிகா துணிவுடன் சென்று இரத்த களரியாக இருந்த இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இயேசு தன் முக உருவை பரிசாக துகிலில் தருகிறார். சிதையுண்ட மனிதத்தின் உருவமே அந்த துணியில் தெரிகிறது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் பரிசு. நீ சென்று இந்த சிதைந்த சமுதாயத்தை சீர்படுத்து, செம்மையாக்கு. பணி வாழ்வில் என்னோடு நீயும் சேர்ந்து பயணம் செய் என்று இயேசு அழைக்கிறார். அன்பு இயேசுவே, எங்களிடம் சுயநல வேள்விகளால் சூம்பிக் கிடக்கும் இரக்கம், அன்பு ஆகிய பெண் தன்மைகள் வளர்ந்திட அருள் புரியும். இந்த பண்புகள் வளரும்போதுதான் சிதைந்த மனிதத்தை நிறைவாக்கும் பணியில் முழுமையாக துணிவோடு ஈடுபட முடியும் என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். பசி, பிணி, அநீதி இவைகளின் மீது படர்ந்திருப்பது நீர் வெரோனிகாவுக்கு கொடுத்த உம் சிதைந்த முக உருவை தாங்கிய துகிலே. இதை மனதில் கொண்டு மக்களுக்கு பணிபுரியும் மனப்பக்குவம் வளர உதவியருளும் ஆண்டவரே. ஆமென். 7 ஸ்தலம். இயேசு 2வது முறையாக கீழே விழுகிறார். இயேசுவே, வாழ் என்னோடு. பார்த்தீரா, கோவிலின் உச்சியில் இருக்கிறோம். நீர் கடவுளின் மகனானால் கீழே குதிய முடியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கி கொள்வார்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதியாதே எனவும் எழுதியிருக்கிறது. நம்மை ஆட்டி படைக்கும் மற்றொரு பெரிய சக்தி சுய கௌரவம், சமூக அந்தஸ்து. நான் சகலகலா வல்லவன், என்னால் ஆகாததா, நான் நினைத்தால். இந்த வார்த்தைகள் அந்தஸ்தின் குழந்தைகள். கௌரவத்திற்காக எதையும், ஏன் கொலையும் செய்ய அஞ்சமாட்டான் மனிதன். ஆனால் இயேசுவை பாருங்கள். அந்தஸ்தில் அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை. அன்று சாத்தான் கீழே குதி என்ற போதும் சரி, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று பரிசேயர்கள் கொக்கரித்த போதும் சரி, இயேசு என்ன செய்தார்? தன் தந்தையின் விருப்பத்தில் வேரூன்றி நின்று லட்சிய வாழ்வை தூக்கி நிறுத்தினார். இயேசுவே, போலி கௌரவ மனப்பான்மையை வளர்த்து உண்மையான தாழ்ச்சியை விட்டுக் கொடுக்கும் பண்பை மறந்து வீழ்ந்து கிடக்கின்றோம். அந்தஸ்திற்காக வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, பகைமை உணர்வை வளர்த்து அன்பை மறந்து வீழ்ந்து கிடக்கின்றோம். விழுந்து கிடக்கும் நாங்கள் எழுந்து
எங்கள் உண்மையான நிலையை புரிந்து கொண்டு வாழ அருள்தாரும் சுவாமி. ஆமென். எட்டாம் ஸ்தலம். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் போது திரளான மக்களும் அவருக்காக மாரடித்துக் கொண்டு புலம்பும் பெண்களும் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள். பச்சை மரத்திற்கு இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறுகிறார் தாயுமான இறைவன். கடவுளின் தாய் அன்பை தன் வாழ்வில் பிரதிபலித்த இயேசு ஏழை எளியவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவர்களுக்கு புதிய சமுதாய படைப்பில் முன்னுரிமை தருகிறார். சமுதாயம் புறந்தள்ளிய ஆண்களின் உடைமைகளாக பார்த்த பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசு. எனக்காக அழவேண்டாம், சிதைக்கப்படும் மனித சமுதாய குழந்தைக்காக அழுங்கள் என்று. தாய் மறந்தாலும் எங்களை மறவாத தேவனே, எங்களது கல்லான இதயத்தை எடுத்துவிடும். சிதைந்து கிடக்கும் சமுதாயத்தின் மேல் உணர்ச்சியும் உயிர் துடிப்பும் உள்ள இதயத்தை தாரும். சிதையுண்ட மனிதனை காணும்போது எங்கள் இதயத்தில் ஈரம் கசியட்டும். விழிகளின் ஓரங்களில் கண்ணீர் அரும்பட்டும். அந்த ஒரு துளி கண்ணீர் கவலையின் சின்னமல்ல, மனிதத்தை உணர்ந்து கொண்ட உள்ளத்தின் வெளிப்பாடு என்று இப்பொழுது தெரிந்து கொள்ளும் அருளை தாரும் இயேசுவே. ஆமென். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, பார்த்தீரா? மலை உச்சியிலிருந்து பாரும், உலக நாடுகள் எல்லாம் தெரிகின்றன. உலக அரசுகளின் வாட்சியை எல்லாம் தெரிந்து கொண்டீரா? இப்பொழுது நீர் என்னை தண்டனிட்டு வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுப்பேன். போ அப்பாலே சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றது. மற்றவர்களை அடக்கி ஆளும் அதிகார மோகம் நம்மை ஆட்டி படைக்கும் பெரிதொரு சக்தி. கட்டுண்டு கிடப்பவன்தான் மற்றவர்களை கட்டி ஆள நினைப்பான். சுதந்திரமாக இருப்பவன் அவ்வாறு செய்வதில்லை. இயேசு சுதந்திரமான இறை மனிதர். அவர் அகமும் புறமும் சுதந்திர தென்றல் வீசியது. இயேசு கூறுகிறார், புறவினத்தாரிடையே தலைவர்கள் எனப்படுவோர் அவர்களை அடக்கி ஆளுகின்றனர், அதிகாரம் காட்டுகின்றனர். உங்களுக்குள் எவன் பெரியவனாய் இருக்க விரும்புகின்றானோ அவன் உங்கள் பணியாளனாய் இருக்கட்டும். மனுமகன் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை அளிக்கவும் வந்தார். ஆம், இயேசுவின் சீடன் புதிய உலகை படைக்கும் பணியாளன், அதிகாரத்தை அன்பு சூழலாக்குபவன். இயேசுவே, உள்ளும் புறமும் விடுதலை உணர்வை நீர் பெற்றிருந்ததால் தான் சோதனைகளை வென்றீர் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த விடுதலை வாழ்வை நாங்களும் பெற்றிட உமது சீடனாக, பணியாளனாக, அன்பு செய்பவனாக, புதிய சமுதாயத்தை உருவாக்கும் கருவியாக வாழ அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆழ்பாதி ஆடைப்பாதி என்பார்கள். ஆடையில்லா நிலைமை மனிதனின் அவமான சின்னம். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள் என்று கூறிய இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார். காய்ந்து உடம்போடு ஒட்டியிருக்கும் ஆடை பீத்து உரித்து எடுக்கப்படுகிறது. அங்கே மனித உரிமை பறிக்கப்படுகிறது, மனித மாண்பு உரியப்படுகிறது. தனிமையில் எல்லாவற்றையும் துறந்து நிற்கிறார் இயேசு. இருப்பினும் அவர் உள்ளாடையாக அணிந்திருப்பது எடுத்த லட்சியத்தில் தளராத பிடிப்பு,
அன்பு நீதி என்னும் விலை மதிக்க முடியாத ஆடை அணிகலன்கள். அவமானத்தின் சின்னமாக்கப்பட்ட எங்கள் அன்பு இயேசுவே, மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிராகரித்து நிந்தித்து அவனது உரிமைகளை பறிக்கும் வேளைகளிலெல்லாம் நாங்கள் உமது ஆடையை உரிக்கின்றோம் என்று உணர்ந்து கொண்டோம். மனித மாண்பு சீரழிந்த காட்சிகளை சீர் செய்து உமது மாண்பை நிலைநிறுத்துவோம். இந்த பணிவாழ்வில் ஈடுபாடு கொள்ள அன்பும் சகோதரத்துவமும் எங்கள் உள்ளத்தில் வேரூன்ற அருள் செய்யும் சுவாமி. ஆமென். பதினோராம் ஸ்தலம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உயிரையும் உடலையும் பிரித்தாலாவது லட்சியம் அழியும் என்று தப்பு கணக்கு போட்டனர் இயேசுவின் எதிரிகள். உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் சிலுவையில் அறையப்படுகின்றன. பணி வாழ்வின் விளைவே சிலுவை. அதில் முழுமையாக ஐக்கியமாக வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகிறது சிலுவையோடு இணைந்த இயேசுவின் காட்சி. இயேசுவோடு இணைந்து பணி வாழ்வை மேற்கொள்பவன் புனித சின்னப்பரோடு சேர்ந்து கூறுவான், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. சிலுவையில் அறையப்பட்ட என் அன்பு தெய்வமே, உமது பாடுகளையும் வேதனைகளையும் நினைத்து பார்க்கும்போது ஒருவித அச்சம் என்னை ஆட்கொள்கிறது. உம்மோடு நடைபோடும் பயணத்தில் இத்தகைய துன்பங்களை சந்திக்க வேண்டுமா? ஆனால் நீரே எங்களுக்கு ஆறுதல் கூறுகின்றீர். என்னாலும் எங்களோடு நீர் கூட இருக்கின்றேன் என்று. அது போதும் ஆண்டவரே. நீர் அருகிருக்கையில் துன்பம் ஒரு பொருட்டல்ல. எந்த வேதனையும் எங்களை ஆட்கொள்ள முடியாது. எங்களிடம் ஏற்படும் அச்சத்திற்கு காரணம் உம்மை விட்டு விலகி நடைபோடுவதால் தான். இதோ உம்மிடம் நெருங்கி வந்து சிலுவையை சுமக்கின்றேன் இயேசுவே. ஆமென். பன்னிரண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தை, உமது கையில் என் ஆவியை முழுமையாக தன் வாழ்வை முடித்த ஒருவரால் தான் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்ல முடியும். ஆம், முழுமையாக தன் மானிட பிறவியை வாழ்ந்து காட்டிய இயேசுவே, எங்கள் வாழ்க்கை என்றுமே ஒரு தேடல், நிறைவை நோக்கி தேடல் என்பதை உணர்ந்து வாழ, அந்த நிறைவை நோக்கியே எங்கள் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்க வரம் தாரும் ஆண்டவரே. ஆமென். மௌன மொழி பேசும் மனதின் மயக்கம் கலைந்திடுமோ? மனித முழுமையிலே மகிமை பிறந்ததுவே, இறப்பு நிகழ்ந்திடுமோ? இறைவன் இறைவன் வாழ்வும் முடிந்திடுமோ? இறப்பு நிகழ்ந்திடுமோ? இறைவன் இறைவன் வாழ்வும் முடிந்திடுமோ? பதிமூன்றாம் ஸ்தலம். இயேசுவின் உடலை இறக்கி தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். ஆ
தாயின் அழுகுரல் கல்வாரியில் மட்டுமல்ல, தன் மகன் இயேசுவோடு சிலுவை சுமந்து லட்சியத்திற்காக உயிர்விடும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் உலகமெல்லாம் எதிரொலிக்கிறது. கல்வாரியில் அன்னை மரியாளை நமது தாயாக ஏற்றுக்கொண்டோம். அந்த தாயின் லட்சிய புதல்வர்களாக வாழ்கிறோமா? மூத்த சகோதரன் இயேசுவோடு சேர்ந்து புதியதோர் உலகம் செய்ய விளைகின்றோமா? அன்பு இயேசுவே, உமது அன்னை எங்கள் அன்னை. அவளது அன்பு பிள்ளைகளாக வாழ எங்கள் சகோதரன் உம்மோடு தினமும் சிலுவை பாதை வழி நடப்போம். ஆண்டவரே, நீர் புதிய சமயத்தை உருவாக்க வரவில்லை, புது சமுதாயம் படைக்க வாழ்வாக வழியாக வந்தீர். இன்றும் எங்களோடு துணையாக இருக்கின்றீர் என்பதை நம்புகிறோம். உடல் அழிவுற்ற போதும் லட்சியத்தின் சின்னமான சிலுவை நிமிர்ந்து நிற்கிறது. சிலுவை இனி இழிவின் சின்னமல்ல, போற்றப்படும் லட்சியமாகிறது என்பதை புரிந்து வாழ அருள் செய்யும் ஆண்டவரே. ஆமென். 14 ஸ்தலம். இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். அரசியல், பொருளாதாரம் போன்ற ஆதிக்க சக்திகள் உண்மைக்கு கல்லறை கட்டலாம் என்று நினைக்கின்றன. கல்லறை அது லட்சிய பயணத்தில் தற்காலிகமானதொன்று. இயேசுவின் கல்லறை நம்பிக்கையின் சின்னம். அழியாத ஒன்றை எப்படி புதைத்து வைக்க முடியும்? நிலையான ஒன்றுக்கு எவ்வாறு சமாதி கட்ட முடியும்? ஆண்டவரே, மனிதனாக பிறந்த நாங்கள் ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் உடலை பிரிய வேண்டும் என்பதை நன்கறிவோம். தற்காலிக நிலையான கல்லறை சேர வேண்டும் என்றும் அறிவோம். ஆனால் வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்ற வரவேற்பை காண்போமா? அல்லது சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற சாபத்தை பெறுவோமா என்பது எங்கள் வாழ்வை பொறுத்தது. சிதைந்த சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணிவாழ்வில் நாங்கள் என்றுமே நிலைத்து வாழ அருள் புரியும் சுவாமி. ஆமென். இயேசு உயிர் தெழுகிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய மிகுந்த பலன் தராது. லட்சிய வாழ்வுக்கு இறப்பே கிடையாது. இறப்பும் உயிர்ப்பும் கால இடைவெளியில் நடக்கும் சம்பவங்கள் அல்ல, இறப்பே உயிர்ப்பு. மனிதத்தை நிலைநிறுத்தும் லட்சிய வாழ்வின் இறப்பு மகிமையின் உயிர்ப்பு. அது புது வாழ்வு. உயிர்ப்பின் வாழ்வு மண்ணக வாழ்வின் தொடர்நிலை, பணி வாழ்வின் தொடர்கதை. லட்சியமற்ற மனிதனின் மறைவு இறப்பு. லட்சியம் கொண்ட மனிதனின் மறைவு உயிர்ப்பு. உயிர்ப்பு. எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் பணிவாழ்வை இவ்வுலகில் கோதுமை மணிகளாக மடியச் செய்கின்றோம். மனிதத்தை, மாண்புகளை நிலைநாட்டும் உமது சிலுவை பாதையில் வழிநடந்து லட்சியம் கொண்ட மனிதனாக இம்மண்ணில் மறைகின்றோம். உமது மகிமையில் உயிர்க்க வேண்டும் என்ற நினைவுடன் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் இனி ஈடுபடும் ஆண்டவரே. ஆமென்.